வணக்கம். நான் உங்கள் சந்தானபாதி பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய மாப்பிள்ளையோட ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மகாமதி அப்படின்னு அந்த ஆல்பத்தோட பேர். அவர் மதின்னு ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர், என்னோடய மாப்பிள்ளை. நிறைய படங்களுக்கு, மலையாள படங்கள், தமிழ் படங்கள்லாம் அவர் நிறைய கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு இந்த ஆல்பம் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லோரும் பார்த்து அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். மதி வந்து ஒரு சிறந்த நடன கலைஞர். எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நிறைய டான்ஸ் ட்ரூப்லெல்லாம் போய் ஆடி 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 ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் சினிமா டான்ஸ் யூனியனில் சேர்ந்து சிவசங்கர் மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ வந்து அவரே இண்டிவிஜுவலாக வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகி நிறைய மலையாள படங்கள், நிறைய தமிழ் படங்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த கொரோனா டயத்தில் ஒரு ஆல்பம் வந்து அவரே பண்ணி அவரோட சொந்த முயற்சியில் மகாமதின்ற பேரில் ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் அவரோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு கோரியோகிராஃப் நிறைய பண்ணியிருக்காரு. நீங்களும் அதை பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் ஜாய் மதி, டான்ஸ் மாஸ்டர். நான் 96 மெம்பர் ஆகினேன். அதுக்கு காரணம், ஒரு பக்கம் காரணம் வந்து மாமா தான். எப்படின்னா, நான் வந்து அதில் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் காரணம், மற்றதெல்லாம் அவனோட சொந்த உழைப்பு தான். சொந்த உழைப்பு இருந்தாலும் ஒரு ரெக்கமெண்டு, இப்போ இருக்க இந்த கமல் சார் ரெக்கமெண்டு வாங்கி கொடுத்து, லெட்டர் வாங்கி கொடுத்து அவர் தான் எனக்கு. அந்த லெட்டர் தான் இன்னும் அது யூனியில் பேசக்கூட எப்பவுமே. அது மேற்கொண்டு இந்த பாடல் ஜாயும் இந்த விஷயம் வந்து எல்லாருமே ஆல்பம் பண்ணுவாங்க. சும்மா டான்ஸாக ஆட்டு போகக்கூடாதுன்றது விஷயத்தை நான் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட்டாக ஒரு கதையாக சொல்லலான்ட்டா, டான்ஸு வித்து கதையாக சொல்லலான்னு ஆசைப்பட்டு பண்ண ஆல்பம் தான் அது. இதில் ரொம்ப பெருசாக பண்ணல, பெரிய கேமரா அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற என்ன ரெவென்யூ இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக அழகாக ஒரு க்யூட்டாக பண்ணுறேன். அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து விஜயமொழி சார், பிஆர் விஜயமொழி சார். அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. நிறைய விஷயத்துக்கு நிறைய ஐடியா கொடுத்தது அவர் தான். அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னோடய மனைவி. என் மனைவி அவங்க இல்லைனா நான் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி லெவலில் இருக்குது எனக்கு. இப்போத்தருக்கு வந்து எனக்கு நிறைய விஷயம் சப்போர்ட் என் மனைவி தான். மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியல. இதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும். இந்த ஆடியோ வந்து நல்லபடியாக நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு போக முடியும். எனக்கு இதுதான், இந்த ஆல்பம் மாதிரி தான் நான் பேர் வரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இதான் உண்மை. தேங்க்யூ வெரி மச், நன்றி. ஜாய்மதி வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நிறையா படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டராக நல்லா சிறப்பாக பண்ணுவார். எந்த ப்ரொடியூசர் என்ன பட்ஜெட்டில் சொல்கிறாங்களோ அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி சிறப்பாக எடுத்து கொடுக்கறதுல ஒரு பெரிய திறமைசாலி. ஸோ அவருக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் இப்போ ஓவரால் எங்கேயுமே ஷூட்டிங் கிடையாது. இருந்தாலும் ஷூட்டிங் பீரியடில் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு வீடியோ ஆல்பம் ரெடி பண்ணு பிளான் பண்ணி பண்ணார். ஸோ அதில் வந்து ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் இல்லாமல் அவரே இந்த இதில் வந்து நடிச்சிருக்கிறாரு. வழக்கமாக ஒரு வீடியோ ஆல்பம்னா ஒரு சாங் இருக்கும், எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி தான் இருக்கும். பட் இது ஒரு கதையோடு பண்ணியிருக்கிறாரு. ஒரு எப்படி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் ஒரு ஆடை புரிய வைக்கிறாங்களோ விளம்பரத்தில், அது மாதிரி இந்த ஆல்பத்தில் ஒரு கதையை வச்சுருக்கிறாரு. அவர் சின்ன வயசில் ஆரம்பித்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு சாங்கில் கொண்டு போய் முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி ஆடியிருக்கிறாரு. ஸோ இந்த என்னென்னா, இந்த நேரத்தில் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து இந்த வீடியோ ஆல்பம் நீங்கள் பார்த்து என்கரேஜ் பண்ணோம்னா, இன்னும் அடுத்தடுத்து இது மாதிரி நிறையா வீடியோ ஆல்பம் பண்ணுறதுக்கும் அது படங்களை யூஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்.